ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்னடா என்றைக்குமே வெளியிலேருந்து இன்ட்ரோ கொடுப்ப, இன்றைக்கி ஏதோ ஒரு கடைக்குள்ளே வந்து பேசுகிறியே நீங்கள் நினைக்கலாம். என்ன பண்ணுறதுங்க, வெளில ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு கூலான கடையிலே வந்து அப்படியே பேசலாமேன்ட்டு உள்ளே வந்துட்டேன். கூலான கடை இன்னொன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது நீங்கள் இந்த லைனை நான் சொல்லி ஆகணும். நம்ம நிறைய டெசர்ட்ஸ்லாம் சாப்பிட்ருக்கோம் வெளியில், ஓகேவா? பட் ஆனால் வந்து அந்த டெசர்ட்டோட ஃபீல் வந்து இங்கே நல்லா ஃபீல் பண்ணலாம். அதுதான் வந்து ஐஸ்கிரீம் ரோல்ஸ் ஃப்ரம் தாய்லாண்ட் டு இந்தியா. அந்த இதை தெரியும், தாய்லாண்டுக்கு போய் தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை. ஐஸ்கிரீம் ரோல்ஸ்லாம் நம்ம ஊர்லேயே வந்து டெசர்ட் சாப்பிட்லாம், ஓகேவா? டெசர்ட் வந்து பிரியாணி கிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு நினைப்போம். அதே ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுவோம், அதே வெண்ணிலா ஐஸ்கிரீம், அதே ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் வந்து கொடுப்பாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, வெளியில் பிரியாணி சாப்பிட்டேன்னா டெசர்ட்டுக்கு தனியாக ஒரு கடைக்கு வருவேன். அந்த கடை என்னென்னா ரோல் ஓவர். ஓகே, ரோல் ஓவர்ன்றது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு போட்டு ஒரு ஐஸ்கிரீமை போட்டு அப்படி ஒரு வாட்டு வாட்டு வாட்டி எடுத்து அதுக்கப்புறம் அதை ஒரு மாதிரி மெலிசாக ரோல் பண்ணி அது பார்க்கலாம். அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அது ஒரு மாதிரி மெலிசாக ரோல் பண்ணி நம்மகிட்ட கொடுப்பாங்க. அது கொடுக்குறப்பே அப்படியே ஒரே கல்ப்பில் சாப்பிட்லாம் போல தான் இருக்கும். பட் அது அவ்வளோ அழகாக சாப்பிடணும், அவ்வளோ அந்த இந்த என்ன சொல்கிறது, வெயிலுக்கு எதமாக இருக்குன்னு சொல்லலாமே, அந்த மாதிரி தான் இந்த ரோல் ஓவர். இந்த ரோல் ஓவர் எங்கே ஃபேமஸ்னால் தாய்லாண்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபேமஸ்ஸு. பட் நம்ம ஊரில் வந்து என்னமோ தெரியலைங்க, எல்லா ஊரோட கல்ச்சருமே வந்து அங்கங்கே ஒரு ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே தான் நான் போய் இப்போ ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரோல் ஓவர் கடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், அதை நீங்கள் வந்து மேக் யூஸ் ஆஃப் இட். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ், நேச்சுரல் ஃப்ளேவர்ஸும் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஓரியோ ஜெம்ஸு ஸ்னிக்கர்ஸு அது இதுவும் சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் நிறையா இருக்குது. ஐஸ்கிரீமில் என்ன வெரைட்டிஸ் இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது, அதெல்லாம் நான் உள்ளே போய் சொல்கிறேன் மெனு கார்டு பார்த்துட்டு. ஸோ கடைக்குள்ளே வந்தாச்சு ஆல்ரெடி, கிட்டே போயிட்டு அவங்க எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆர்டர் பண்ணிட்டேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஜெம்ஸ் ஃப்ளேவராக, ஜெம்ஸ்லாம் வந்து பண் போட்டு அதை ஃபுல்லாக அந்த ஐஸ்கிரீமோட பிளெண்ட் ஆக்கி கொஞ்சம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கலந்து அதை அழகாக ரோல் பண்ணி ஒரு வேஃபிளில் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. அடுத்து இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓ நேச்சுரலான ஃப்ளேவரில் இருக்கும், கோவா அண்ட் சில்லி, அதை பேஸ் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணி அதை வந்து ஐஸ்கிரீம் ரோல் பண்ணியிருக்காங்க அழகாக. மேலே ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஊற்றிருக்காங்க, வேஃபிளில் சர்வ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து போயிட்டுருக்காது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட்டை வச்சு மேக் பண்ணுறாங்க. ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட் வந்து அவனில் ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணி அதோடைய எசன்ஸை வந்து ஐஸ்கிரீம் பேஸில் ஊற்றி அந்த நைட்ரஜன் மிஷினில் வந்து அழகாக ரோல் பண்ணுவாங்க. இப்போ ரோல் பண்ணுறது நான் உங்களுக்கு அழகாக காமிக்கிறேன், ஜெனிஷ் காமிப்பா கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ரோல் போட போகிறார் பிரதர், நீங்கள் பாருங்கள். அப்படியே சும்மா ரோஜா பூ மாதிரி வரும் இல்லை, வேறு லெவல். இந்த மாதிரிலாம் வீட்டில் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்லாம், நம்ம எங்கே வாங்கி போகிறதுலே உரிகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு சும்மா ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம், அப்புறமா வேஃபிள்ஸோடு சாப்பிடுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஐ வில் கோ வித் நேச்சர். கோவா சில்லி ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே அந்த கொய்யாப்பழத்தோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. அந்த சில்லி ஃப்ளேவர் வந்து இது வந்து எசன்ஸ் தாங்க, நேச்சுரலான கோவா பழத்தையே போட்டு பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ஃப்ளேவர் நீங்கள் சூப்பராக ஃபீல் பண்ணலாம் ஐஸ்கிரீமில். கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும், சூப்பரான ஐஸ்கிரீம். ரோல் ஓவர் வந்து மஸ்ட்டு ட்ரை ஐஸ்கிரீம், நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாய்லாண்டில் இப்படி தான் ஐஸ்கிரீமே கொடுப்பாங்க.
நம்ம ஊரில் ஒரு கடையில் கிடைக்குது, அதுவும் ரோல் ஓவரில் வந்தீங்கன்னா சும்மா சூப்பராக கூலிங்காக உட்காந்து சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம். இப்போ நான் இதை ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். வேஃபல்ஸோடு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ வேஃபல்ஸோடு பார்ப்போம். ஓகே. பிரமாதமாக இருக்குது. வேஃபல்ஸை தனியாக கொடுத்தாலே சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம் கூட வச்சு சாப்பிட்டா சொல்லவா வேணும். கொஞ்சமே ரியல் டேஸ்ட் நீங்கள் கோவாவில் இதை ஃபீல் பண்ணலாம். கோவா மட்டும் அந்த நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நம்ம மெனுஸ் உங்கள் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். அடுத்து நம்ம ஜெம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜெம்ஸ் ஃப்ளேவர் அது மாதிரி ஒரு கடி கடிச்சிக்கிறேன். ஜெம்ஸ் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அதை வந்து இந்த பேஸ் லிக்விட் ஐஸ்கிரீமில் வந்து அதை மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் கலந்து சூப்பராக அண்ணா பார்த்துட்டு போய்ங்க சொல்லவே வேணாம். போட்டு ஒரு வாட்டு 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 வரும் அந்த நைட்ரஜன் மிஷினில். அதுக்கப்புறமா அதை ரோல் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த க்ரன்ச்சி ஆஃப் ஜெம்ஸோட க்ரன்ச்சினஸ் வந்து நல்லா ஃபீல் ஆகும். ஸோ இதில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரைட், ஜெம்ஸோடே சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு தனியாக சாப்பிடுவோம். அருமை பிரகாசம், சூப்பர். கிட்ஸ் வில் லவ் திஸ். இங்கே வந்தீங்கன்னா அடுத்து உங்கள் பேரண்ட்ஸு கண்டிப்பாக வந்து இதை வாங்கி தர மாதிரி தான் இருக்கும். ஸோ யாரும் ஹெசிடேட் பண்ணாது, இந்த வயசு தான் சாப்பிட முடியும். ஸோ உங்கள் கிட்ஸுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குன்னு வச்சிங்கன்னா இந்த கடைக்கு கூப்பிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நினைக்காட்டாலும் ஸ்விக்கியில் அந்த ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என்னால் எல்லா ஃப்ளேவர்ஸும் ட்ரை பண்ண முடியாதுங்க. அண்ட் ப்ரைஸும் அஃபோர்டபுள். ஒன் திங் ஐ வாண்ட் டு சே, ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான் ஓகேவா. ஸோ ப்ரைஸ்லாம் வந்து அவங்களை நான் ஷேர் பண்ணுறப்ப நான் சாப்பிட்டதுக்குள்ள என்ன ப்ரைஸ் ஆயிருக்குன்ட்டு. இது ஜென்ரலாக வேறு இடத்துல போய் சாப்பிட்டிங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 200 ருபீஸ் சொல்லுவாங்க ஓகேவா. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் இதோட ப்ரைஸ் வந்து 125 மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. பொறுமையாக சாப்பிட்லாம். இது கரையவும் கரையாது, ரொம்ப நேரத்துக்கு இது கரையாது ஃபஸ்ட்டு ஓகேவா. ஸோ பொறுமையாக சாப்பிட்லாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இதோ இந்த கோட்ஸ்லாம் படிச்சுட்டே சாப்பிட்லாம் ஓகேவா. ஸோ நிறைய கோட்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா படிக்கலாம் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஓகேவா. த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இஸ் ஆல்வேஸ் லவ். ஆமாங்க, உண்மையுமே அதுதான். ஸோ சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் லவ். நானும் லவ்வோடே உங்களோட ஷேர் பண்ணுறேன், லவ்வோடே இதை ஷேர் சாப்பிட்றேன் ஓகே. எஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னிக்கர்ஸ் ரோல் ட்ரை பண்ணுறேன் நானுங்க. ஸ்னிக்கர்ஸ் ரோல்ஸ் வந்து நான் ஏன் ட்ரை பண்ணுறேன்னா ஸ்னிக்கர்ஸில் ஆல்ரெடி நட்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ நிறைய க்ரௌண்ட் நட்ஸ்லாம் போட்டு கடித்து இழுக்கிறதே வேறு லெவலில் இருக்கும். அதே ஸ்னிக்கர்ஸை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவனில் வச்சு கொஞ்சம் மெல்ட் பண்ணி அதை பேஸ் ஐஸ்கிரீம் லிக்விட் ஐஸ்கிரீம் கலந்து சாக்லேட் ஃப்ளேவர் கொடுங்க இன்க்ளூட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரோல் பண்ணதை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோ க்ளூப்பில். ஸோ வேறு லெவலில் வந்து அது ரோல் பண்ணுவார். அது ரோல் பண்ண பார்த்தே எடுத்து சாப்பிடணும் போல தான் இருக்கும். இதுலேயும் வந்து இந்த க்ரன்ச்சினஸ் ஆஃப் நட்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதுக்கெலாம் ஒருத்தன் 3D சாப்பிட்டுருக்கான். அதையும் நான் இப்போ நோட் பண்ண சொல்லணும் ஓகே. ஸோ இப்போ நான் இதை வந்து சாப்பிட்டுட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். வெயிட், சென்டரில் இருக்கிறத சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது தான் ஓகே. ஸ்டிக்கர்ஸே வரமாட்டேங்க ஓகே. ஸோ சாப்பிட போகிறேன். நாக்கில் அப்படியே சூடுது. சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்னிக்கர்ஸு ஓகேவா, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெம்ஸு, அதுக்கப்புறம் தேர்டு வந்து கோவா சில்லி. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் இது ஒரு யூனிக் ஃப்ளேவர் ஓகேவா, நேச்சராக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஏன் பிடிச்சிக்குன்னு சொல்கிறேனே, மோர் தென் ஐஸ்கிரீம் நான் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் அதிகமாக சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இன்னுமே நல்லா இருக்குங்க, ரொம்ப வந்து டாமினேட் பண்ணல ஃப்ளேவர் எதுவுமே, சூப்பராக இருக்குது. வாயில் வைக்க பார்த்தே வந்து நீங்கள் ஸ்னிக்கர்ஸை ஸ்னிக்கர் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஃப்ளேவரும்
இந்த கடையில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு ஒரு ஃப்ளேவருக்கும் ஜஸ்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஸ்னிக்கர் கேட்டிங்கன்னா, ஸ்னிக்கருடைய அதே டேஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம், ஓகேவா? அதேமாரி கோவா கேட்டேன், கோவா கோவா அண்ட் சில்லின்னு போட்டிருக்கு. ஸோ அதோடைய ஃப்ளேவரே வந்து நீங்கள் ரியலாக ஃபீல் பண்ணலாம். அதேமாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ளேவரை வந்து நீங்கள் சூப்பராக வந்து ஃபீல் பண்ணலாம். இப்போ நான் ஃபீல் பண்ண போகிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரோல் மட்டும் இல்லை, இங்கே நிறையா விஷயங்கள் இருக்குது, ஓகே? நீங்கள் மெனு இங்கே வந்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த கோமட் பிளேட்ஸ்னு இருக்குது, அதில் வந்து நீங்கள் இந்த சாக்லேட் கேக்கு, அதுக்கப்புறம் சாக்லேட் லாவா தெரப்பி, டெவில் சாக்லேட், மேங்கோ மேட்னஸ், லிச்சி ரஷ், ஓங்கா ஸ்டோஃபி, கோக்னட் டிலைட், அந்த மாதிரி நிறையா இருக்குது, ஓகேவா? நீங்கள் எதை எப்படி சாப்பிட்னே தெரியாது, பேரை கேட்டாலே சாப்பிட்ணும் போல தான் தோணும். அண்ட் மில்க் ஷேக் பார்சல் கேட்டாங்கன்னா இப்படி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இந்தமாதிரி பாட்டிலில். அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த ஒரு சூப்பரான ஒரு கப்பில் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நிறைய குவான்டிட்டி இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் மில்க் ஷேக்ஸு. அதுக்கப்புறம் ஹாட் சண்டேஸும் இருக்குது, ஓகேவா? அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் அந்த கடையோட அட்மாஸ்பியர் இதெல்லாம் பிடிச்சிருக்கு, நான் சொன்னதெல்லாம் உண்மையாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படியே தம்ஸ் அப் கொடுங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சிக்கிறேன், அப்புறம் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இருப்பா, பாய். பண்ணுறதுங்க, வெளில ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் வந்து ஒரு கூலான கடையிலே வந்து அப்படியே பேசலாமேன்ட்டு. வறண்டு வரக்காஞ்சு கிடக்கு, ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. சுட்டு இருக்கும் சூரியனே, அப்பாலே போ. ஆமா, கையால் வழங்காம கிடக்கு ஸ்பூனு. பேசுறப்ப வந்து கதை திறப்பான்.